மேலே தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட்டு குடும்பமாக இருந்தாலும் கூடி கூடி வாழலாமே. எனக்கு வந்து டவுனுக்குள்ளே வந்து ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குது. அந்த வீடு வந்து உங்களுக்கு சீப்பான முறையில் கிடைக்கும். நீங்கள் தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்க. உண்மையிலேயே வந்து அவர் வந்து இப்போ நிறைய பேர் இந்த வீட்டை வந்து கேட்டிருக்கீங்க. பக்கத்தில் அங்கே போனால் ஜெட்டி கடல் பக்கத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன். காற்று வாங்குறதுக்கு நல்ல இடம், ரோட்டை பார்த்து கொண்டு இருக்கலாம், பொழுதுபோக்கில் என்னதில் வந்து இருக்கலாம். உண்மைக்குமே நல்லா இருக்குது பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி டவுன் அங்கே இருந்து அப்படி டவுன் தெரியுமில்லன்னு பார்க்கும் பொழுது எங்களுக்கு டவுன் வடிவான முறைக்கு தெரியுது. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். நான் சர்மி. அதாச்சும் இந்த கங்கை நிற்கிற கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தத்துறை டவுனுக்குள்ளே தான் வந்து நிற்கிறோம். அதாச்சும் வந்து டவுன் நடு பஜாரில் இன்றைக்கு ஏன் நீங்கள் வந்து நிற்கிற கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுக்காக என்ற இல்லை உங்களுக்காகவும் சேர்ந்தது தான் இந்த ஒரு வீடியோ. அதாச்சும் வந்து உண்மையிலே ஒரு வீடு வந்து தேவைன்னு சொன்னால் அது எவ்வளோ இடங்களில் தேட வேணும் அப்படி என்றது எல்லாத்தையுமே வந்து உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு வீடு தேவை என்று சொன்னால் உடனே நினைச்ச உடனே எல்லா வசதியோடையும் எடுக்கிறது கஷ்டம். சரியான கஷ்டம் உண்மைக்குமே. அப்படி கேட்க எங்களுக்கு வந்து டவுனுக்குள்ளே வந்து ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குது. அந்த வீடு வந்து இப்போ தற்போது வாடகைக்கு கொடுக்க போயினோம். அப்போ அந்த வீடு வந்து என்ன மாதிரி நிலையில் அப்போ அந்த வீடை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து இருக்கணுமென்னு நினச்சா அந்த வீடு எப்படி இருக்கணுமென்றதை பார்க்கணுமென்று விரும்புவீங்க. அப்போ அதனடியால் தான் அந்த வீட்டை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வீட்டை வடிவானதுக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ரோட்டில் அங்கே தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ஸு அப்படியே இங்கே வந்தால் கடற்கரை அதில் இருந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்து டவுன் மார்க்கெட் மார்க்கெட் மற்றது வந்து எல்லாமே அதில் இருக்குது. பக்கத்தில் வந்து பேங்க் இருக்குது. உங்களுக்கு சுகமான எல்லாமே வந்து நடந்து போய் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்ன. ஓகே, இப்போ எங்களை கூடிய அந்த வீட்டை போய் பார்க்க ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். எங்களை கூடி இப்படி வீடு இருந்தால் அப்படி இருக்கும் உண்மையில ஒரு ஆசையாக தான் இருக்கும் பார்க்க. இப்படியான டவுனில் வீடு எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லா வசதியும் எல்லாம் நடந்து போல ஸ்கூலும் பக்கத்தில். ஆனால் அதை விட வீடு வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சினாங்களே. எங்களுக்கு ஒரு வீடு தேவைன்றேக்க இவ்வளவோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சினாங்கள். ஒரு வீடியோவில் கூட நாங்கள் காணல வாடகைக்கு என்ன தூரம் அப்படி காணல. நாங்கள் அது கூட நாங்கள் சேர்த்து பண்ணி பார்த்துறாங்க என் பருத்துல இது கோட்டு சொல்லி. ஆனால் இப்போ ஒரு வீடு வாடகைக்கு எங்களுக்கு தேவைப்படையில ஆனால் ஒரு வாடகைக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லிச்சுன்னா அப்போ நாங்கள் அதை வீடியோவில் எடுத்து. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பிரயோசனம் உள்ள ஒரு வீடியோ இருக்கும். உங்களுக்கு இல்லாட்டி உங்களுடைய உறவுகளுக்கோ யாருக்காவது ஒரு பிரயோசனமாக இருக்குமென்றதுக்காக நம்பிக்கொண்டு இந்த வீடியோ போடுறோம். ஓகே, உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். இதான் அந்த முன் வாசல். எங்களோட சேர்ந்து ஜாக்கியும் வந்துட்டான் ரோட்டோட நிற்க பயமாக்கிறாங்க. இதுதான் வந்து வாகனம் வந்து பார்க்கிங். அதாச்சும் வந்து உங்களுக்கு வாகனம் வந்து விடுறான்னு சொன்னால் இதில் விட்டு கொள்ளலாம். விட்டுட்டு நடந்து போய் பீச்சுக்கு போய் வரலாம். பக்கத்தில் தான் இல்லை எல்லாம் பக்கத்தில் எல்லா வசதியும் இருக்குது. பெருத்தூர் டவுன்னுண்டா உங்களுக்கு நார்மலாக பெருத்தூர் டவுன் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தால் எல்லா வசதியும் கிட்டவே இல்லை. நடந்து போய் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. குடும்பமாக தங்குறேன்னு சொன்னால் கூட நல்ல வசதியான வாய்ப்பில் தான் இருக்குது. கீழே மேலே தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட்டு குடும்பமாக இருந்தாலும் கூடி கூடி வாழலாமே. ஓ, அப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே, உள்ளுக்குள்ளே நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். வாங்கோ, நீங்களும் பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் முன் வாசல். அதுக்கு முன் வாசல் திறந்தோம்னா ஒரு ரூம் ஒன்று இருக்குது. ஓ, முன்னுக்கு வந்து ரூம் இருக்குது. இது கேஸ் தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இது அப்படியே உங்களுக்கு வந்து வீடு வாடகைக்கு தரும் பொழுதும் இதுக்குள்ள ஒரு உரிய தளவாடங்கள் எல்லாத்தோடையும் தான் இந்த வீடு வந்து தரியினம். ஓகே, இப்போ இந்த வீடு வந்து வாடகை கொடுக்கணுமென்றக்காகவே இன்னும் இது வரைக்கும் யாருமே வந்து இதில் வந்து இருக்கல. இப்போ ஃபஸ்ட் டைம் நாங்களாம் அதை வந்து வீடியோ வந்து கண்டிப்பான முறைக்கு போடுறோம். பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் கட்டில் போட்டுருக்கணும், கட்டில் மெத்தியல் போட்டுருக்கணும். இதில் சாமான் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். மேலே நல்ல ஃபேன் சுத்தம் புதுசு தானே இல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கு மாவுலாம் பதிச்சிருக்கிறாங்க. எல்லாமே ஓகே இருக்கிறத கண்டிப்பான முறைக்கும் நம்புகிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஃபா செட்டும் இருக்குது. நீங்கள் எல்லாம் வீட்டிலேருந்து சாமான் கொண்டு வரணும் வேண்டிய இல்லை. நீங்கள் சோஃபா செட் எல்லாம் போட்டுருக்கீங்க. நீங்கள் வந்தால் மட்டும் போதும். வந்து கிச்சன் ஜாமான் உடுப்பையும் கொண்டாந்தா காணும். வாழ வேண்டியதான் நல்ல ஒரு வாழ்க்கை சொல்லி நல்ல ஒரு சந்தோஷமான வரைக்கும் போய்கொண்டிருக்கும். உங்களுக்கு இப்படி எந்த பெரிய பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கணும்னு சொன்னால் மெதடிஸ்டும் கார்லிங்கும் இருக்குது. வந்து நிறைய வசதி சில இடங்கள் எல்லாம் ஸ்கூலில் வந்து பிள்ளைகள் ஸ்கூல் பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும்
எத்தனை இடங்கள்ல இவ்வளவு காசை கொடுத்து தான் அந்த பிள்ளைகள போய் இல்ல பிள்ளைகள் போய் அங்க இருந்து படிக்கிறாங்க, இருந்து ரூம் எடுத்து இருந்து படிக்கணும். இதே பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நின்று பிள்ளைகளை வச்சு சொந்த வந்து வந்தா கூடி இப்ப பாருங்க, இப்ப இதுல நீங்க உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு வரலவா கிச்சன்ல இருந்து எல்லாமே இருக்கு தானே, மேல உங்களுடைய பிள்ளைகள் மற்ற அவங்களோட ஃப்ரெண்டு ஆக்களை கூடி இருந்து தங்கி நின்று படிக்கிறது நடந்து ஸ்கூலு போய் வரக்கூடிய. ஆனா இது கூடுதலா அந்த ஒரு ஃபேமிலி கூட இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலிக்கு தான் கணவர் இருக்கலாம், கீழே ஒரு ஆள் மேலே ஏறுறது கஷ்டம். இப்போ பொம்பளை பிள்ளை இருந்து படிக்கிறதான்னு சொன்னால் கீழே இருந்து ஒன்றுமே இல்லை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பாத்ரூம், அடக்கமான முறையில் செஞ்சுருக்காங்க, உண்மைக்குமே நல்லா இருக்குது. டைல்ஸ் ஓடி வடிவ நல்ல வடிவாக இருக்குது, வச்சுருக்க டைல்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது. ஓகே, இது வந்து இது வந்தால் சாப்பாட்டு இதை வந்து இப்போ சுவாமி அறை, இப்போ இதுக்குள்ள வந்து டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க, அது குடி ஊரேக்கில் அவங்க சாமி பண்ணுறதுக்காக எடுத்துருவாங்க. இதை வந்து நீங்கள் உங்களோட வசதிக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். இதில் வந்து டைனிங் டேபிள், இது வாஷிங் மிஷின் இருக்குது, உடம்புகள் துவைக்கிறதுக்கு, உங்களுக்கு பின்னுக்கு போய் காற்று வாங்கலாம், முன்னுக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது ரோட்டுக்கு முன்னாலே பின்னாலையும் பார்ப்போம்மா வீதியான இடம் இருக்குது. ஓகே, நான் பின்னுக்கு கடைசியில் காட்டுறேன். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிச்சன், இதுதான் கிச்சன், இதுதான் கிச்சன். கிச்சன் நீங்கள் வந்து அடுப்பு எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா சரி, அடுப்பும் கிச்சன் சாமான்களையும் கொண்டு வந்தீங்கன்னா சரி, ஃப்ரிட்ஜும் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜும் எல்லாம் எல்லாம் புது சாமான் தான், ஒன்றுமே பாவிக்கீரை வந்து ஏர் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அவைகளுக்கு தானே இது என்ன எல்லாரும் பாவிச்சுக்கலாம், எல்லாம் புதுசாக தான் கிடக்குதுண்ணா. கூல் ஐஸ்கிரீம் அலுமாரியும் இருக்குது, நீங்கள் சாமான்கள் வச்சு எடுத்து லுக் பண்ணி கொள்ள கொள்ளலாம். இதுக்குள்ளே ஏதோ சாமான்கள் இருக்குது என்னென்னு தெரியல. நீங்கள் வரலாம் படிச்சிருந்தா வரலாம், உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து எல்லா ரூமுகளுக்கும் எல்லா இதுகள் ஹோலில் இருந்து எல்லாத்துக்கும் ஃபேன் போட்டுருக்கணும், இந்த ஹோலுக்கே ரெண்டு ஃபேன் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்குமே கண்டிப்பான முறையில் ஒரு வீடுன்றது வந்து தற்போதைய சூழலில் தேவையன்றைக்கு அது எவ்வளவோ ஒரு கஷ்டமாக இருக்குமே என்ன, நாங்கள் தேடி உண்மையாக எங்களில் ஒரு அனுபவம், நாங்கள் வந்து வீடு எவ்வளவோ பாடுபட்டோம், நாங்கள் எத்தனையோ ஒரு பத்து வழியில் ஓடி இருந்த வீட்டை கூடி போய் துப்புரவா ஆகணும், துப்புரவா கரண்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ண்டு இருந்து கடைசியில் அப்புறம் அதை வீணாக மட்டும் விட்டேன் பிள்ளைகள் வீடு வசதியோடு வந்திருக்குன்னு சொல்லியிருக்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் அந்த டைமில் வந்திருந்தா நாங்களே எடுத்துருப்போம் உண்மையிலே. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, இதில் அதே மாதிரி இந்தியாலையும் வந்து பாருங்க அப்படியே வந்து பாருங்க பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த படிக்கு கீழே லொக்கர் மாதிரி வச்சுக்காங்க, இதை வச்சு எடுத்து கொள்ளலாம் நீங்கள். இப்போ பாட்டா சூவல் அதுகள் வைக்கலாம், சில தேவையான சாமான்கள் வைக்கலாம் இதுக்குள்ளே. அதே மாதிரி இங்கே அலையம் வந்து இருக்குது, இங்கே அலையம் வந்து வச்சுருக்குறாங்க, இதுக்கெல்லாம் அவங்க பெயிண்ட் வாலி வச்சுக்காங்க, நீங்கள் தேவையான இதை வச்சு எடுத்து கொள்ளலாம். உங்களோட பிரச்சனைன்றா கூடி பக்கண்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, டக்கண்டு போகலாம், ரெண்டு அடுத்து ரெண்டு மூன்று ஒரு கொஞ்சம் தூரம் தேவையில்லை. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மேலே, இதில் வந்து நீங்கள் கூட்டிக் கொண்டு வர கெஸ்ட்டு யாராக இருந்தாலும் மேலே உங்களோட வீட்டுக்கு வரவங்களாம் நீங்கள் தங்க இருக்குது. மேலே வந்து மட்டுமட்டில் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம், இன்னும் வரவேற்பானது கூட இருக்குமான்றதை நான் நம்புகிறேன். விளக்குடி வந்து சின்ன பிள்ளைகள் கூட நல்ல பாதுகாப்பானது தான், விளக்குடி மாட்டினோம் இங்கே நல்ல பாதுகாப்பான முறைக்கு தான் கம்பிகள் எல்லாம் செய்து ஃபிட் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஓகே, மேலே ஓடி வந்து அழுங்க அருங்கோ மேலே வந்துட்டோம், மேலே வந்துட்டோம், இந்த லைட்டில் ஃபோட்டோ பாருங்க இந்த மாதிரி இருக்காது, சும்மா அளவான ஒரு ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய மாதிரி கோல் இருக்குது பாருங்க, ஒரு சின்ன ஒரு பேர்த்டே ஃபங்க்ஷன் செய்யலாமே. கண்டிப்பாக, அது மட்டும் இல்லை அடுத்தது பாருங்க அடுத்த ரூம், இதுல ரெண்டு காத்து வாங்குறது சட்டப்படி இருக்கும், சூப்பரா இருக்கா, இயற்கை காத்து மங்கள கடக்கிற காத்து இருக்கு, மங்கள கடக்கிற பாருங்க, போலீஸ் வண்டி வந்து போலீஸ் ஆட்டோ வந்து இருக்குது, எது பிரச்சனை என்றாலும் உங்களுக்கு ஒரு அந்த வந்து இல்லை பைக் நிற்கு, அது கொஞ்சம் தள்ளி தான் போலீஸ் ஸ்டேஷன், நாங்கள் ஜெட்டி கடல் போலீஸ் ஸ்டேஷன் கோட்ஸ் எல்லாம் பக்கத்தில், அங்கே போனால் ஜெட்டி கடல் பக்கத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன், காற்று வாங்குறதுக்கு நல்ல இடம், ரோட்டை பார்த்து கொண்டு இருக்கலாம், பொழுதுபோகில் என்ன இதில் வந்து இருக்கலாம், உண்மைக்குமே நல்லா இருக்குது பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி டவுன் அங்கே இருந்து பார்க்க அப்படி டவுன் இதில் ரெண்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு டவுன் வடிவான முறைக்கு தெரியுது. அது மட்டுமன்றில்ல, இனி அடுத்ததை பார்ப்போம் உள்ளுக்கிற எப்படி இருக்கா, இதில் நீங்கள் நல்லா இருக்கு, நல்லா காற்று விடப்படி இருக்குது, அந்த குழுகுள் அண்டி இருக்குது, உண்மையில் ஃபேனே தேவை இல்லை, ஃபேன் ஏசி தேவை இல்லை, இருக்கவே பொழுது போயிடும், இதில் கதிரையும் போட்டு ரோட்டில் போகிற வாரம் பொழுது போயிடும், நல்லா தான் இருக்கு, உண்மையில் சட்டப்படி சட்டப்படி இருக்குது உண்மையில் பார்க்கவே. ஓகே, அடுத்தது பார்ப்போம், இது ஒரு ரூம், அடுத்த ரூமை பார்ப்போம், இந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ, இந்த ரூம் தான் ஸ்பெஷலா? ஏசி ரூம், ஏசி ரூம், நீங்கள் எல்லாருமே வந்து சரியான முறைக்கு செஞ்சுருக்குறாங்க, இந்த நீங்கள் வந்து அளவாக பாவிச்சு பாவிக்கக்கூடிய மாதிரி ஏசி,
புது பெட் காட்டில் எல்லாமே வந்து புதுசாக போட்டிருக்கிறாங்க. ஃபுல்லாக உண்மையாக வரவங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். எல்லாம் நல்ல வசதியோடு இருக்குது. என்ன உங்கள் அலைமாரி அதுகளை நீங்கள் போட்டு உங்களோட கபோர்டுக்கு சாமான் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். கடல் அதுகளை எல்லாம் இருக்குது. அமைப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்தது மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பாத்ரூமாக இருக்கு மட்டும் சின்ன. ஓகே, இது வந்து ஒரு பாத்ரூம் தான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரே மாதிரி மேலே இருக்கிறதுக்கும் இதே பாத்ரூம் தான். ஓகே, அடுத்த இந்தியாவில் ஒரு ரூம் இருக்குது. உண்மையிலே வீடுன்னு சொன்னால் பாத்ரூம் கிச்சன் எல்லாமே வந்து ஆசையாக தான் கிடக்கணும், இல்லை நீட்டாக கிடக்குது. உண்மையில் இந்த ரூம் உங்களுக்கு கட்டில் அதுகள் போடையில் நீங்கள் உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் அதுகளை போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா ரெண்டு ரூமுக்கு தான் கட்டில் போட்டு கிடக்கு. தேவையானது நீங்கள் என்ன சொன்னால் இதுவும் பாவிக்கணும் இல்லை என்ன சொன்னால் இது தேவையில்லை. பாய வளர்க்கலையே, நாங்கள் பாயில் தான் வளர்க்குறோம் நாங்கள். உண்மையில கட்டில விட பாயில விட சந்தோஷம். என்ன இந்த ரூமுக்கு ஃபேன் இருக்கு, நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. ஆனால் கதைக்கு ஒரு அதிர்ற மாதிரி இருக்கு. என்ன சட்டப்படி தான் உண்மைக்குமே இருக்குது. இங்கே இதுக்குள்ளேயும் ஒரு ரூம், அடுத்த ரூம் இருக்குது. பாங்க பார்க்கலாம். இதுக்கே ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. சும்மா இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. இங்கே இங்கே அவ்வளோ பின்னுக்கு காற்று வாங்கணும்னா இதே இத்திர அந்த ஓட்டு சட்டப்படி இருக்குது. இதை வந்து நீங்க எப்படி தொடர்பு கொள்ளணும் என்றதை வந்து நான் என்னுடைய நம்பர் வந்து கீழே போடுவேன். கண்டிப்பாக நம்பருக்கு உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த வீடு தேவையானா பெருத்துல டவுனுக்கு தான் இருக்கணும். மற்றது என்ன சொல்லிக்கணும்னா கெஸ்ட்டுக்கு கொடுக்கல, வாடகை, மாத வாடகை. மாத வாடகை தான் இந்த வீடு. ஆனால் வந்து உங்களுக்கு சீப்பான முறையில் கிடைக்கும். நீங்கள் தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்க. உண்மையிலேயே வந்து அவர் வந்து இப்போ நிறைய பேர் இந்த வீட்டை வந்து கேட்டிருக்கணும். அவர் கொடுக்க விரும்பல, ஏன்னா நல்ல ஆக்களை தான் இருத்தவனுமன்ற டவுனுக்குள்ள எல்லா இதோடய விதிகைகள் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஆக்கள் இருந்தால் அவங்களோட வீட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு. வரும்பொழுது நாங்கள் நல்லவர்களை தான் உண்மையாக கண்டிப்பான முறையை கொண்டு வருவோம் என்ற ஒரு இது. என்ன சொன்னால் இப்போ நாங்கள் கொண்டு கூட்டிக் கொண்டு இது தேக்க இந்த வீட்டில் எதுவும் பிரச்சனை நடந்து அது எங்களோட தான் வரும். நாங்கள் தான் கூட்டிக் கொண்டு வருவோம்ன்றக்காக உங்களுக்கு தேவையான முறைக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கோ. இந்த வீடை வந்து சந்திக்கலாம், வந்து பார்க்கலாம். பார்க்கணுமன்றதை கண்டு இல்லை, வடிவாக உங்களுக்கு வீடியோவில் வந்து தெளிவான முறைக்கு வடிவாக காட்டிட்டோம். இது உண்மையாக உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக ஒரு வீடியோவாக இருக்குமென்று நினைக்கிறேன். நான் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், இது உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக. இந்த மேல் ரூமை பார்த்தா மேலே இருக்கிற மாதிரி கீழ் ரூம் மாதிரி கிடக்குது. என்ன பார்த்தா அப்படியே நல்லா இருக்குது. மூணு சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தால் கூடி இப்போ பயன்படுத்த அளவுக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக எல்லாத்துக்கும் வசதி செய்து இருக்குது. சின்ன பிள்ளைகளை கூடி எட்டாத அளவுக்கு தான் நம்பி வழியில விட்டுட்டும் போகலாம் சொன்னா பிள்ளைக்குள்ள ஒன்றுமே கீழே இறங்கி ஒரு ஆபத்து மண்டு நடக்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பா கொடுத்துருக்குறாங்க. நம்பி அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அதனடியால் நீங்கள் ஒன்றுக்குமே யோசிக்க தேவையில்லை. வாங்கோ வழிய சந்தோஷமான முறையில் இந்த வீட்டிலேருந்து வாழலாம். ஆனால் எப்படி ஒரு இடம் கிடைக்கிறதுன்றது வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு வருஷம் இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு முன்னே வீடு கிடைக்க இந்த வீடு கிடைச்சா நாங்களே எடுத்திருப்போம். இப்போ எங்களுக்கு வீடு கிடைச்சிட்டுது. உங்களை யாருக்காவது இது அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. வசதியோடு எங்களுக்கு இந்த வீடு தேவையில்லை. அது சரி, உண்மைதான், இதாக போயிடும். எங்களுக்கு இது தேவையில்லை. இப்படி ஒன்று கிடைச்சிருந்தா எங்களுக்கு அவசரத்துக்கு உதவியாக இருந்திருக்கும். உண்மைதான். ஆனால் உண்மையிலேயே இப்படியான வீடு வந்து நீங்கள் நானே நினைக்கல. பருத்துறைகளை இப்படி வீடு வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்றது எனக்கு தெரியாது. என்ன சொன்னால் பருத்துறை மெயின் டவுன்னா கெஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. வீடு வாடகைக்கு எடுக்கிறதுன்றது வந்து உண்மையிலேயே கஷ்டம். இப்போ வந்து வீடு இருந்தாலுமே வந்து கொடுக்குறாங்க இல்லை என்ன சொன்னால் பழைய ஆக்கிடுவாங்க, வீடுகளை தண்டிடுவாங்கன்னு சொல்லி பூட்டி தான் வச்சிருப்பாங்க. வீடுகளை வாடகை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையில் உங்களுக்கு வீடு இருந்த வாடகை தந்தால் இதே மாதிரி நீங்கள் நீட்டாக பாதுகாப்பாக வச்சுருந்தா நீங்கள் ஒரு 2-3 வருஷம் கன வருஷத்துக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டில் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு ஒரு கலைக்கலோ ஒரு இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு மேட்ட மாதிரி உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா வாடகைக்கு இருந்த வீடு எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அதுதானே, பதினடியால் வாடகைக்காரன் வந்து எங்களை எழுப்பாத அளவுக்கு நாங்கள் அங்கால போனீங்கன்னு சொன்னா 50ல எந்த லைனும் எடுத்துக்கொள்ளலாம். டவுனுக்குள்ள போனா எல்லாமே வந்து நடந்து போறது தூரம் தான். ஒரு 10 அடி வச்ச கால் எடுத்து வச்சோம்னா ஓகே. ஓ கண்டிப்பா
உண்மையிலேயே எனக்கு இதில் நிற்கவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. சும்மா இரவுலி எல்லாம் மன வீடு தேசப்படுத்தா வக்கியாக இருக்கும், ஏன்னா இதில் இருந்தால் வக்கியாக இருக்கும் என்று தெரியாது. நம்மளா காத்தோட்டமாக இருக்குது, நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. ஏ சட்டப்படி தான் இருக்கு. ஓகே, அப்போ சின்ன ஒரு பேல்கனி தான் செய்திருக்காங்க, ஆனால் அப்போதும் நல்ல ஒரு சட்டப்படியான நல்ல அமைப்பாக சின்னனாக செய்தாலும் நல்ல நீட்டாக செஞ்சுருக்குனாங்க, நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. நீங்கள் வந்திருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். என்ன சொன்னால் இப்படி ஒரு என்ன சொல்கிறது, எல்லா வசதியும் ஏசி இருக்கின்ற ஏசி எல்லாம் பாவிக்க தேவையில்லை. என்ன அப்படி குழுவில் பக்கத்தில் கடல், இயற்கையான காற்று வந்து கொண்டே இருக்கும். அப்போ அதை குறித்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஓகே, நாங்கள் வந்த வழியை நீங்கள் மறந்துருப்பீங்க, வந்த வழியை நீங்கள் வந்து மறந்துருப்பீங்க. இப்போ போய் ஓகே காட்டி கொண்டு திருப்பி இப்போ காட்டி கொண்டு போய் மறந்துருப்பீங்க, அதனடியாக நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம் போகிற வழி. ஓகே, இப்போ நாங்கள் வந்து திறந்து விட ரூமில் பூட்டி விடுவோம். இங்கே இதில் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, இந்த பெட்டில் படுத்து கொண்டு அந்த ரோட்டில் என்ன நடக்குன்றதை பார்த்து கொண்டு இருக்கலாம். நான் போட்டு விடலாம், எல்லாத்தையும் போட்டு பார்த்து கொண்டு இருக்கலாம், பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த படிவா படுத்துருந்தோம், மேலே பார்க்க போகிறாங்கள இல்லை, நாங்களுக்கு மேலே இருந்துக்கல பார்த்து கொண்டு இருக்கலாம். பொழுது நல்லா போகும், படம் பார்க்கலாம், போட்டு டிவியை போட்டு பூட்டி போட்டு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படியெல்லாம் ரசித்து வாழணும்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில். எல்லா வசதியோடையும் எல்லாருக்குமே எல்லா வீடும் கிடையாது, கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு வசதியோடையும் அமைஞ்சிருக்குது. அதை விட பின்னுக்கு நான் காட்டையில் அந்த பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய இடமா இருக்கு. என்ன கொஞ்சம் முத்தம் இருக்கு பின்னுக்கு, தேவையான அளவு பின்னுக்கு தேவையான அளவுக்கு பெரிய இடமா இருக்குது. மரந்தடிகள் வச்சுக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான்னு சொன்னா. பக்கத்தில் இந்த மற்ற வெட்டு கிணறும் இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக குளிச்சு கொள்ளலாம். அதில் போய் காத்தோட்டமாக குளிச்சு கொள்ளலாம். ஓகே, இனி நாங்கள் காத்தோட்டமாக தான் உங்களுக்கு ஆசைப்பட்றோம். நாங்கள் கண்டிப்பாக சரி வாங்க, நாங்கள் அந்த மறுபடியும் கீழே போவோம். இங்கே எங்களோட ஜாக்கி இங்கே இருந்து வந்துச்சா, அவன் முடியறாங்க அவனுடைய பாசக்கார ஜாக்கி இல்லை. ஓ, ஜாக்கி இங்கே இருக்க போகிறானா, நாங்கள் விட்டுட்டு போவோம் அவளை. ஓகே, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் எப்படி பாதுகாப்பான முறையில் இது வந்து அமைஞ்சிருக்கன்றதை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குமே பயம் இல்லை, உண்மைக்குமே வேறு பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். படியால் ஏறி ஏறி இப்படி ஏறுறதுக்கு சின்னாக்களுக்கு ஒரு சந்தோஷம், குழு குழுப்பு நம்ம அடியால் ஏறுகிறாங்கிறது. வேறு லெவலில் தான் வீடு அமைஞ்சு பார்க்கிங். உங்கள் கவலைப்படுத்தவில்லை என்ற ஐயோ என்ற வாகனத்தை விட்டு வழியில் நினைஞ்சிருமே வெயில் பட்ட மாட்டே இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ சீட் போட்டுருவாங்க, தகரமெல்லாம் போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் வாகனம் கொண்டு வந்தால் கூடி வாகனத்தை வந்து சரியான முறைக்கு பார்க் பண்ணி விடலாம். எந்த விதமான ஒரு அப்செட்டுமே உங்களுக்கு வாகனத்தை குறிச்சி வெளியில் நிற்கிறன்ற கூட யோசிக்க தேவையில்லை, ஒரு பயமும் இல்லை. சரிதானே, மற்றது இதுலேயும் ஒரு இது பெப் லைன் ஒன்று இருக்கு, லைன் ஒன்று விட்டுருக்குறாங்க. இப்போ நாங்கள் உள்ளே போகும்பொழுது காலை கையை கழுவிட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு லைன் ஒன்று வந்து செஞ்சுருக்குறாங்க. மிக்கமே நல்லா இருக்குது. மறுபடியும் வெளியில் போய் பார்ப்போம் ரோட்டை. எங்கள் ஜாக்கியை காணல, ஜாக்கி ஓடும் பின்னேரமான ஆளே, ஜாக்கி போகணும் பின்னேரமான ஆளே. பாருங்க இந்த ரோட்டில் வந்து இதில் கதறியை போட்டுட்டு இருக்கலாம் நல்லா ரோட்டை பார்த்து. அடுத்தது பெட்ரோல் செட் இருக்குது, பின்னால்தான் பெட்ரோல் செட் இருக்குது. பஸ் பிபிடி பஸ் எல்லாம் போய் பெட்ரோல் டீசல் அடிச்சு அதே இப்படி ஒரு சந்தி திரும்ப பெட்ரோல் இருக்குது, பெட்ரோல் செட் இருக்குது. ஓகே தானே, அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறைக்கும் பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நினைக்கிறோம். அது மட்டுமில்ல ஒரு பிரியோசனமான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ எனக்கு கருத்துக்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவோடு சந்திப்போம். பாய் பாய்.